உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். முதல் நிகழ்ச்சியிலே நாங்கள் நுண்ணங்கிலினுடைய தன்மையை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அந்த நுண்ணங்கிலினுடைய அடுத்த தனிக்கல புரோட்டிஸ்டாக்களை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்த பாடத்தை வடிவா கவனமாக கேட்டு விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் சொல்லுகின்ற விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு எண்ணெயால் அடித்து தரப்பட்ட பல நூலை மட்டும் அடிப்படையாக கொண்டது. அவ்வளவும் மட்டும் படித்தால் நீங்கள் நன்கு தேர்ச்சி அடையலாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது பாடப்பரப்புக்கு செல்வோம். நாங்கள் இப்பொழுது தனிக்கல புரோட்டிஸ்டாக்களை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் டைவர்சிட்டியில் பார்த்த அதே புரோட்டிஸ்டாக்கள்லாம் அங்கே நாங்கள் அந்த அங்கிகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தனிக்கல புரோட்டிஸ்டாக்கள், மற்றது பல்கல புரோட்டிஸ்டாக்கள் என்று சொல்லலாம். அந்த தனிக்கல புரோட்டிஸ்டாக்களில் நீங்கள் அங்கே கற்றுக்கொண்ட அங்கிகள் ஒன்று அமீபா, ரெண்டு யூக்குலினா, மூன்று பரமேசியம், நாலு தயட்டங்கள். இந்த நாளையும் பற்றி தனிக்கல அங்கிகள் புரோட்டிஸ்டாக்களாக நீங்கள் அங்கே அவற்றை கற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த தனிக்கல அங்கிகளில் பாருங்கள், இந்த இவை பல்லினத்துவ உருவவியலுக்குரியது. பல்லினத்துக்குரிய உருவம் என்று சொல்லும் பொழுது அவற்றின் உருவங்கள் வேறுபட்டு தான் இருக்கும். ஆனால் அவற்றினுடைய இடப்பெயர்ச்சி முறை, இடப்பெயர்ச்சி அமீபா என்று சொன்னால் போலிப்பாதம், யூக்குலினா என்று சொன்னால் சவுக்கு முளை, பரமேசியம் என்று சொன்னால் பிசிர். அப்போ இடப்பெயர்ச்சி முறை அங்கங்கள் கட்டமைப்புகள் பாருங்கள், போலிப்பாதம், பிசுகள், சவுக்கு முளை என்பன வேறுபடும். அடுத்ததாக பாருங்கள், இவை ஒன்று தனியனாக இருக்கலாம் அல்லது சமுதாயங்களாக இருக்கலாம். நீங்கள் வெற்றிலே கற்றுக்கொண்டதில் அமீபா தனியன் தான், யூக்குலினாவும் தனியன், பரமேசியமும் தனியன், தயட்டங்களும் தனியனாகவே தான் காணப்படுகின்றன. அடுத்த வாரங்கள் இவை சில இணைந்து இலைகளை உருவாக்கும். இந்த நீங்கள் படித்த அந்த உதாரணத்தில் இந்த இலைகளை உருவாக்குற தன்மை இல்லை, இலைகளை உருவாக்குற தன்மை இல்லை. சரி, ரைட். இப்போ அடுத்ததாக நாங்கள் பாருங்கள், அடுத்தது இவை போசனை, இவற்றின் போசன முறை அமீபா புறபோசனை, பரமேசியம் புறபோசனை, யூக்குலினா ஒளிப்போசனையும் காட்டும் புறபோசன முறையையும் காட்டும், தயட்டம் அல்கா. ஆகவே அவை ஒளி தற்போசனைக்குரியவை ஆகும். அடுத்தது பாருங்கள், இவருடைய சுவாசம், சுவாசம் ஒன்று காற்றுவாழ் சுவாசமாக இருக்கலாம் அல்லது காற்றின்றி அமைத்துக்கின்ற ஏற்றலாம். ஆனால் இவைகளெல்லாம் பொதுவாக காற்றுவாழி அங்கிகளாகத்தான் இவைகள் நாங்கள் கற்பிக்கிறோம், படிப்பிக்கிறோம். சரி, பாருங்கள், சில அல்காக்கள் லைக்கன்களாக ஒன்றிய வாழி தொடர்புகள், சில அல்காக்கள் இந்த புரோட்டிஸ்டாக்களில் காணப்படுற சில அல்க தனிக்கிறாங்கள் ஒன்றிய இன்னொரு அங்கியோடு சேர்ந்து அவற்றோடு சேர்ந்து தான நன்மையை பெற்று அந்த மற்ற அங்கிக்கும் நன்மையை கொடுக்கின்றவையாக காணப்படலாம். மற்றது இவைகளில் லிங்கமுறை இனப்பெருக்கத்தின், அதாவது புணரிகளை தோற்றுவிக்கிறது, இனப்பெருக்கத்தின் போது புணரிகளை தோற்றுவிக்கிறா இருந்தால் அது ஒரு வகை லிங்கமுறை இனப்பெருக்கமாகும். சிலவற்றில் அரும்புதல் அல்லது புலவுதல் புலவு முறைகள் இனப்பெருக்க லிங்கமில் முறை இனப்பெருக்கத்தை காட்டுகின்றன. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தந்திருக்கிற படம் முதலாவது யூக்குலினா சவுக்கு முளை, தனி சவுக்கு முளை உள்ள அங்கி யூக்குலினா, அந்த யூ பிசுடைய அடிப்பினால் அவை நீந்தி செல்லும். இவற்றை நாங்கள் கதிர் வடிவமான அங்கி என்று சொல்கிறோம், உருவத்தில் கதிர் வடிவமான அங்கி. மற்றது அமீபா, இவற்றுக்கு திட்டமான உருவம் இல்லை, தன் உருவத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளுகின்றது. இடப்பெயர்ச்சிக்கும் உணவை கைப்பற்றுவதற்கும் இவை போலிப்பாதத்தை பயன்படுத்துகின்றன. அடுத்ததாக காட்டப்பட்டிருக்கிறது பரமேசியம், செருப்பு நுண் வடிவ அங்கி என்று நாங்கள் அழைப்போம். இவற்றின் உடல் முழுவதும் ஒரு குறுகிய நீளமுள்ள பிசுர்கள் அங்கே காணப்படுகின்றன, குறுகிய நீளமுள்ள பிசுர்கள். அங்கே பாருங்கள், பரமேசியம் காட்டப்பட்டிருக்குது. நீங்கள் இதை பாடசாலைகளில் உங்களுடைய ஆசிரியர் உதவியுடன் வைக்கோல் வைக்கோல் ஊரலை வைத்து நீங்கள் நுணுகு காட்டிக்கில் பார்த்தீங்க என்றால் இந்த பரமேசியம், இந்த தோற்றமுடைய பரமேசியத்தை நீங்கள் தெளிவாக அவதானிக்கலாம். மிக வேகமாக நீந்தி கொண்டு செல்வதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அடுத்ததாக அஞ்சாவதாக மூலக்கூட்டு நிலை நுண்ணங்கிகள், அது ஆங்கிலத்தில் போட்டப்பட்டிருக்கிறது.
மொழி நான் ஏற்கனவே சொன்ன போல மொலிஸ் என்பது சாஃப்ட் மென்மையான சுவர் உடையது. கலைச்சுவர் இல்லை. கியூட்டிஸ் என்றது தோல் ஸ்கின். அப்போ எனவே கலைச்சுவரற்ற அங்கியாகும். பான் கலைச்சுவரற்றவை எல்லாம் ப்ரோகரியோட்டாவுக்குரியவை. ப்ரோகரியோட்டாவுக்குரிய என்ன கருத்து? திட்டமான கருவுறை அற்ற அங்கி. புன்னங்கங்கள் மென்சவினால் சூழப்படவில்லை. இதுதான் ப்ரோகரியோட்டாவுக்குரிய ரெண்டு முக்கியமான பிரதானமான இயல்புகள். அடுத்த வாருங்கள். பேராட்சியம் பாக்டீரியாவினுள் அடங்கும். பேராட்சியம் மூன்று இருக்கின்ற படிச்சிருக்கிறீர்கள். அதில் பேராட்சியம் பாக்டீரியாவுக்குரிய அங்கி. இது பாக்டீரியாவினுடைய வகுப்பு என்றும் கூட சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லை. பாக்டீரியாவினுடைய ஒரு வகுப்பாக கொள்ளப்படுகிறது. இவற்றில் ரெண்டு பிரிவுகள் இருக்கு. இந்த மூலக்கூற்று நிலை நுண்ணங்கியல்ல ஒன்று பாருங்க, மைக்ரோ பிளாஸ்மா, மற்றது ஃபைட்டோ பிளாஸ்மான்னு சொல்லி. இவ ரெண்டுக்கும் இடையில் ஒரு பொது ஒற்றுமைகளும் காணப்படுது, வேற்றுமைகளும் காணப்படுது. முதலாவதாக நாங்கள் அவற்றினுடைய ஒற்றுமைகளை பற்றி பார்ப்போம். ஒற்றுமைகள் பார்ப்போம். பாருங்கள், மைக்ரோ பிளாஸ்மாவும் ஃபைட்டோ பிளாஸ்மாவும் ரெண்டுக்குள்ள ஒற்றுமை என்னன்னு சொன்னோம்னால், பாருங்கள், பல்லினத்துவ உருவவியலுக்கு உரியவை. என்ன மாதிரியான கட்டமைப்பை கொண்டிருக்குன்னு சொல்லப்படவில்லை, ஆனால் சவுக்கு மொழி என்று சொல்லி நாங்கள் இங்கே பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், ஒத்த பருமனுடையவை, எல்லாம் ஒத்த பருமன். ரெண்டாவதாக பாருங்கள், இவற்றின் வடிவம் கோள வடிவத்திலிருந்து இலை வடிவம் வரை வேறுபடும். கோள வடிவத்தில் பல்வேறுபட்ட உருவங்களை கொண்டிருக்கும். பல்லினத்துவ உருவம் உடையவை. ப்ரோகரியா கூட்டத்தினுள் பாக்டீரியா கூட்டத்தினுள் மிகவும் சிறியவை. அடுத்தது பாருங்கள், ஒளி நுணுக்கு காட்டினூடாக தென்பட மாட்டாது. ஆகவே அவை இலத்திர நுணுக்கு காட்டினூடாகத்தான் நாங்கள் அவற்றை அவதானிக்கலாம். இவ்வளவு இந்த நாலு இயல்பும் இந்த ஃபைட்டோ பிளாஸ்மாவுக்கும் மைக்ரோ பிளாஸ்மாவுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையான பண்புகள். அப்போ சில வேளையில் நாங்கள் இவற்றை எம்சிக்கில் போட்டுட்டு அஞ்சாவது உடைய முரண்பாடாக போடுவோம். ரெண்டு அங்கிலும் காட்டுகின்ற ஒற்றுமை அல்லாத இயல்பு எதென்று போட்டு அஞ்சாவது இயல்பை போடலாம். இப்படித்தான் கேள்வி வரும். இப்படியான டைப்போடு தான் நீங்கள் பாடத்தை படிக்கணும். சும்மா வறுமையாக பாடமாக்குற மாதிரி இருக்காமல் இதில் எப்படி கேள்வி வைப்பார்கள் என்ற ஜோதி படிச்சிருந்தால் பாடம் இலகுவாக விளங்கும். ரைட். அங்கே பாருங்கள், மைக்ரோ பிளாஸ்மா சவுக்கு முளை அற்றவை. சவுக்கு முளை இல்லை. அடுத்த பாருங்க, விலங்குகளிலும் மனிதரிலும் எல்லாம் ஒட்டுண்டிகளாகும். எல்லாம் ஒட்டுண்டி விலங்குகளிலும் மனிதர்களும். பாருங்கள், அதிக அளவு இவை வளர்ச்சி அடைவதற்கு, இவை வாழுவதற்கு அதிக அளவு சேதன பதார்த்தங்கள் தேவை. வளர்ச்சிக்கு அதிக அளவு சேதன பதார்த்தங்கள் தேவை. அடுத்ததாக பாருங்கள், அவற்றுடைய இனப்பெருக்கம் அரும்புதல், மதுவம் மாதிரி அரும்புதல் அல்லது இருகூற்று பிளவு. அமீபா போன்றோ பாக்டீரியா போன்றோ இருகூற்று பிளவு முறை மூலம் இவை பெருக்கம் அடைகின்றது. அடுத்தது, இவைகள் வாழ்க்கையில் வித்திகளை தோற்றுவிப்பதில்லை. நிறைய வித்திகள் என்ற பெயரில் கன வித்திகள் இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வித்திகளை தோற்றுவிக்காது. அடுத்தது பாருங்கள், காற்று வாழி, அதாவது அவனுடைய வாழ்க்கைக்கு சக்தியை பெறுவதற்கு, ஏடிபி சக்தியை பெறுவதற்கு, ஒட்சியேற்ற பசுள் ஏற்றத்துக்கு ஒட்சனை பயன்படுத்துகிறது. அதைத்தான் நாங்கள் காற்று வாழிகன்னு சொல்லி நேற்று பார்த்தினாங்க. அடுத்தது பாருங்கள், காற்றின்றி வாழிகள், ஒட்சன் இல்லாமலும் வாழக்கூடியதாக இருக்கும். ஒட்சன் இல்லாமலும் வாழக்கூடிய காற்றின்றி வாழும். ரைட். அடுத்த பாருங்கள், ஃபைட்டோ பிளாஸ்மா பாருங்கள், தாவரங்களில் மட்டும் தொற்றுதல் அடையும். தாவரங்களில் உரிய சாற்றில் காணப்படும். தாவரத்தினுடைய உரிய சாறு சுக்ரோஸை கொண்டு செல்லுகிற அந்த உரிய சாற்றிலே காணப்படுறது. செயற்கையான வளர்ப்பு ஊடகங்களில் இவற்றை நாங்கள் வளர்க்க முடியாது. ஒரு உயிருள்ள இழையங்களில் தான் நாங்கள் இவற்றை வளர்க்கலாம். அடுத்த பாருங்கள், வெட்டுக்கிளி. தாவரத்தில் உங்களுக்கு தெரியும், சாற்றை உறிஞ்சுகின்ற பூச்சிகள் அல்லது தாவரத்தை வெட்டி சேர்த்து ஏற்படுத்துகின்ற வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகளின் உடலினுள் இவை நன்றாக பெருக்கமடையும். அடுத்த பாருங்கள், இவையும் காற்று வாழி காற்றின்றி வாழி சுவாசத்தை கொண்டிருக்கின்றன. அடுத்தது, இனப்பெருக்கம் அரும்புதல் இருகூற்று பிளவு மூலம் இனம் பெருகும். ஆகவே நாங்கள் இவற்றை டெண்டியல், அதாவது காற்று வாழி காற்றின்றி வாழியும், அடுத்த பாருங்கள் இனப்பெருக்க முறையும், இவற்றில் காணப்படுகின்ற
ரெண்டு மைக்ரோ பிளாஸ்மாவுக்கும் பைட்டோ பிளாஸ்மாவுக்கும் இடையிலுள்ள ரெண்டுக்கும் ஒற்றுமையான இயல்பு, ஒற்றுமையான இயல்புகளாகும். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த வைரஸை. உங்களை எல்லாருக்கும் இப்போ நான் சொல்லவே தேவையில்லை. எல்லாருடைய வாயிலும் ஒரு வயது குழந்தை தொடக்கம் பாட்டி வரை பாட்டன் வரை எல்லாருடைய வாயிலும் கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது நாடு, எங்களை நாடு பெரிய அமர்க்களப்பட்டு கொண்டிருக்க, உலகம் பூரா அமெரிக்கா தொடக்கம், அரசன் தொடக்கம், ஆண்டி வரை மாதிரி எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரூபாவணியிலையோ என்னத்திலையோ செய்தியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். கொரோனா வைரஸ் கோவிட் என்று சொல்லப்படுறது, 19 என்று சொல்கிறது. சென்ற ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் இது. 10,000 வருடங்களுக்கு முதலே கண்டுபிடிக்கப்பட்டு தோற்றுவிக்கப்பட்டன்னு சொல்கிறாங்க. இப்பொழுது அது 7வது நிலையை எடுத்திருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். 7வது நிலையை எடுத்திருக்கின்ற ஒரு ஆபத்தான வைரஸாக இருக்கிறது. எல்லா நாடுகளும் ஊரடங்கு சட்டத்தை போட்டு மக்களை எல்லாரையும் வெளி நடமாடாமல் தடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, உங்களுக்கு அதனுடைய அந்த டிஸ்டன்ஸ், ஒரு ரெண்டு பேருக்கு இடையில் கலைக்கிறவளும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கவனும், கையை கழுவ வேண்டும், அடிக்கடி சுடுதண்ணீரை குடிக்க வேண்டும், மூத்த கழுவுங்கள் என்றெல்லாம் அடிக்கடி சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டு வைக்கணும். சில வேளைகளில் உங்களுடைய எக்ஸாமுக்கு ஒரு எம்சிக்யூவை கூட கேட்கலாம், அல்லது ஒரு ஸ்ட்ரக்சரில் சின்ன ஒரு கேள்வியாக கூட கேட்கலாம். வடிவாக தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள். ரைட், பாருங்கள், இது வைரஸ் நான் படிச்சிருக்கிறோம். வைரஸ் எந்த பாவாட்டு மட்டத்தில் எந்த ஒரு மட்டத்திலையும் சேர்க்கப்படவில்லை, அதான் முக்கியமானது. எனவே அவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட சயின்டிஃபிக் விஞ்ஞான பெயரை விதி, சட்ட விதி ஒன்றுமே இல்லை. இது ப்ரோகரியோட்டாவோ யூகரியோட்டாவையோ சார்ந்ததல்ல. உயிர் உள்ளதுக்கும் உயிரற்றக்கும் இடைப்பட்ட நிலை என்று கருதுகிறார்கள். அடிக்கடி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிக்க பாருங்கள், இது ஒரு தாழ்நிலை அங்கி என்று சொல்கிறார்கள். பாருங்கள், விருந்து வழங்கி களத்துக்கு உள்ளே வெளியே உள்ள போது அணுசேபத்தையோ இனப்பெருக்கத்தையோ காட்டாது. ஆக இதில் காட்டுகின்ற ஒரே ஒரு செயல்பாடு இனப்பெருக்கம். அந்த இனப்பெருக்கம் கூட இன்னொரு உயிருள்ள அங்கியினுள்தான் இவை இனம்பெருக்குகின்றன. இனம்பெருக்கின்ற பொழுது அந்த அங்கிக்கு, அந்த களத்துக்கு சேதத்தையும் நோயையும் ஏற்படுத்துகின்றது. இதனால் இவை கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி என்று சொல்லப்படும், கட்டுப்பட்ட கலத்தக ஒட்டுண்ணி சொன்னால் தான் சரி. கட்டுப்பட்ட கலத்தக ஒட்டுண்ணி இன்னொரு உயிருள்ள கலத்தில் தான் அவை உள்ளுக்குள்ள புகுந்து அந்த செயல்பாடுகளை முறியடித்து அவர் தனக்கு வேண்டிய புரதத்தையும் தனக்கு வேண்டிய பாரம்பரிய பதார்த்தத்தையும் தொகுத்து அவை அந்த கலத்தை உடைத்து கொண்டு வெளியே வருகிறது. அதன் வாழ்க்கை வட்டத்தை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். 5 தலையங்கத்தை கீழே நாங்கள் அங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், இதன் போது உயிர் அங்கிகளில் பாருங்கள் பெருக்கமடை, பாருங்கள் தொற்றுதல் அடைந்த பின்பு பெருக்கமடையும் தொற்றுதலை ஏற்படுத்தும். இது ஒன்று தான் அது உயிருள்ளக்குரிய சிறப்பியல்பாக நாங்கள் அவற்றை கருதி கொள்கிறோம். மற்றபடி மற்ற உயிரங்கிகள் போல சுவாசமோ கழித்தலோ வேறு எந்த செயற்புறையும் சுவாசித்தலோ எதையும் காட்டாது. இனப்பெருக்கம் ஒன்று தான் அதனால் காட்டப்படுகின்ற ஒரே ஒரு செயல்பாடு. அந்த அங்கே எல்லா இடம் இருக்குது, மண்ணில் இருக்குது, வழியில் இருக்குது. ஆனால் களத்துக்குள்ளே தொற்றினால் மட்டும்தான் நோயை ஏற்படுத்தும். அது வடிவாக விளங்கி கொள்ள வேண்டும். சரி, பாருங்கள், இதை பற்றி பார்ப்போம். ரைட், இங்கே பாருங்கள், நாங்கள் சொன்னோம் ஒரு வைரஸ் இன்னொரு ப்ரோகரியோட்டாவாக இருக்கலாம், யூகரியோட்டா கலமாக இருக்கலாம், இதுக்குள்ளே தான் சென்று தன்னை உடலை பெருக்கம் அடைய செய்கிறது. ஆகவே களம் ஒரு களத்தினுள் கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி. பாருங்கள், தன் கட்டுப்பட்ட அந்த களம் என்று சொல்லுவாங்க, போடப்படவில்லை என்று அவங்களுடைய வளநூலில் சொல்ல காணவில்லை. ஆனால் நாங்கள் அப்படி தான் படிப்பிக்கிறோம், களத்தக கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி. ரைட், அடுத்தது பாருங்கள், 5வது இயலை பாருங்கள். இவை இலத்திர நுணுக்கு காட்டினால் மட்டும்தான் அவதானிக்கலாம். உங்களுடைய ஒளி நுணுக்கு காட்டினுடைய பிரிவலு பெருமானம் படிச்சிருப்பீர்கள், 10 × 10 μm என்று படிச்சிருக்கிறீர்கள். அதிலும் பார்க்க குறைந்த பெருமன் உள்ளவை என்பதுதான் அதனுடைய கருத்து. இலத்திர நுணுக்கு காட்டினூடாக மட்டும் நாங்கள் அவற்றினுடைய உருவத்தை நாங்கள் படிச்சிருப்போம். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பால் அதனுடைய அலகிடும் இலத்திர நுணுக்கு காட்டினூடாக நாங்கள் அவதானிக்கலாம். பாருங்கள், எளிமையான கட்டமைப்பு தான், ஆனால் மிக சிக்கலான நடத்த உடையவை. இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு கொரோனா வைரஸ் எங்களை போட்டு எவ்வளோ தூரம் மாட்டி படைக்குது.
பாருங்கள், எளிமையான கட்டமைப்பு பொதுவாக நீக்குளிக் அமிலங்கள் என்ற மையப்பொருள். அந்த நீக்குளிக் அமிலம் ஒன்று டிஎன்ஏயா இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏயா இருக்கலாம், ரெண்டும் இருக்காது. ஒரு வைரஸில் ரெண்டும் இருக்காது. உங்களுக்கு எய்ட்ஸ் தொற்றுறது, போலியோ வைரஸ், இப்போ கொரோனா வைரஸ் எல்லாம் ஆர்என்ஏ வகையை சார்ந்தவை, ஆர்என்ஏ வகையை சார்ந்தவை. அது சுற்றி உரை இல்லை என்று சொல்கிறார். அதாவது வெளியாளர் கவசம் என்ற மென்சவு காணப்படணும், அது இல்லை என்று சொல்கிறார்கள். ரைட், பாருங்கள், மையப்பொருள் ஒன்றையும் பாருங்கள், அதை சூழ கப்சிட் என்ற ஒரு புரத உரையையும் கொண்டிருக்கும். அப்போ முக்கியமாக வைரஸ் ரெண்டே ரெண்டு சேதன பதார்த்தங்கள், ஒன்று நீக்குளிக் அமிலம், மற்றது புரத உரை. கார்போஹைட்ரேட்டோ லிப்பிட்டோ ஒன்றையும் கொண்டிருக்கவில்லை பொதுவாக. ரைட், பாருங்கள், புரத உரை மடல் குறித்த எண்ணிக்கை உள்ள புரத மூலக்கூறுகள், அவற்றை நாங்கள் கப்சோமியர்கள் என்று அழைக்கிறோம். கப்சோமியர்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு வைரஸ் அங்கே மேலும் பாகுபடுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒன்று வைரஸுகள் புறப்புரிமை பதார்த்தம் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ அல்லது ஆர்என்ஏ, ரெண்டையும் ஒன்றாக கொண்டிருக்காது. ப்ரோகரியோட்டா யூகரியோட்டாக்கள்லாம் ரெண்டையும் கொண்டிருக்கும். பாருங்கள், புரதத்தோப்பு முறையை கொண்டிருக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இனப்பெருக்கம் என்ற அணுசவை செய்முறையை தவிர வேறு எந்த செய்முறையும் கொண்டிருப்பதில்லை. அப்போ புரதத்தோப்பு செய்முறையை கொண்டிருக்காதபடியினால் பாருங்கள், மேலதிகமாக ஆர்என்ஏ கிளையோ அல்லது புரதத்தோப்புக்குரிய நொதியங்களையோ கொண்டிருக்காது. நீங்கள் மூலக்கூட்டு உயிரியல்ல புரதத்தோப்பை பற்றி நல்லபடியாக படித்திருப்பீர்கள், புரதத்தோப்பை படித்திருப்பீர்கள். இப்போ புரதத்தோப்புக்குரிய நொதியங்கள் எதையும் இங்கே கொண்டிருப்பதில்லை. ஏனென்றால் இவைகள் அந்த விருந்து வழங்கி கலத்தினுடைய நொதியங்களையும் அங்கே உள்ள அமினோ அமிலங்களையும் அங்கே உள்ள ரைபோசோம்களையும் பயன்படுத்தித்தான் தனக்கு வேண்டிய புரதத்தை தொகுத்து கொள்கிறது. சரி, பாருங்கள், ஆர்என்ஏ வைரஸுக்கள், உதாரணமாக எங்கள்கிட்ட எய்ட்ஸ் வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ் அது எங்களுடைய நிணநீர் குளியங்களை தாக்கி எங்களுடைய உடலில் இருக்கிற நீர்ப்பிணனத்தன்மை இல்லாமல் பண்ணுகிறது. இதுதான் எய்ட்ஸ் வைரஸினுடைய தாற்பரியம். அப்போ இந்த ஆர்என்ஏ வைரஸ் அங்கே தொற்றுகிற பொழுது அந்த ஆர்என்ஏ வைரஸ் ஆர்என்ஏ தான் உள்ளுக்குள்ளே செல்லும். அந்த ஆர்என்ஏ பிறகு டிஎன்ஏ ஆக மாறும். அதுக்கு அவர் நொதியமண்டை கொண்டிருக்கிறார், ரிவர்ஸ் ரான்கிரிப்டேஸ், ரிவர்ஸ் ரான்கிரிப்டேஸ் என்ற நொதியம். அந்த ரிவர்ஸ் ரான்கிரிப்டேஸ் ரிவர்ஸ் மீள் டிஎன்ஏ தான் ஆர்என்ஏ தோக்கிறோம் வளரலாம் படித்தாங்க. இப்பொழுது இந்த வைரஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆர்என்ஏ டிஎன்ஏ ஆக மாறுகிறது. மாறி தனக்கு வேண்டிய புரதங்களையும் தனக்கு வேண்டிய ஆர்என்ஏக்களையும் உருவாக்கி கொண்டு அவற்றை இணைத்து ஒரு புதிய வைரஸுக்களாக பாக்டீரியா கலத்தை உடைத்து கொண்டு வெளியேற வருது. சரிதானே? ரைட். சரி, பாருங்கள், பாருங்கள், உருவவியலும் மற்றும் வைரஸின் வகைகளும், உருவவியல் பாருங்கள், ரெண்டு விதமான புரத உரையை அடிப்படையாக கொண்டு ரெண்டு வகையான சமச்சீர் வடிவங்கள் காணப்படுகின்றன. ஒன்று ஹெலிகேஸ் சுருளியுருவம், சுருளியுருவம் பாருங்கள், மற்றது ஐசோகெட்ரான் என்கோணவுரு, என்கோணவுரு. இங்கே ஏழுமான அளவு தமிழ் சொல்லை பயன்படுத்தலாம், ஆங்கில சொல்லையும் பயன்படுத்தலாம், நாங்கள் இங்கே தமிழ் என்றபடினால என்கோணவுரு. பாருங்கள், உருவ மேலே உள்ள சமச்சீரை அடிப்படையாக கொண்டு வைரஸுகள் நாலு வகையான உருவவியல் வடிவங்களை காட்டுகள், நாலு வகையான உருவவியல் வடிவங்கள், உருவவியல் வடிவங்கள். ஒன்று பாருங்கள் டெலிக்கல், மற்ற பாருங்கள் பொலிகெட்ரான், மூன்றாவது பாருங்கள் சிக்கலானது கொம்ப்ளெக்ஸ், நாலாவது உரை கொண்டது என்பலம், உரை கொண்டது. சரி, அப்போ இந்த ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கிறது, அதை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், கெலிக்கல் வைரஸுக்கள் நீண்ட உறுதியான மீள்தன்மையுடைய கோளுருவமானது, கோளுரு இப்படிய கோளுருவமானது எங்கே இருக்குன்னு சொன்னோம்னால் புவையிலையில் இருக்குது. புவையில சித்திர வடிவ நோய் என்று சொல்கிறோம், டிஎம்பி என்று சொல், டொபாக்கோ மொசாய்க் வைரஸ், டொபாக்கோ மொசாய்க் வைரஸ் கோளுருவமானது, அதான் மிக நீளமான வைரஸ். ரெண்டாவது பாருங்கள், பாருங்கள் ரேபிஸ் வைரஸ் போடும், ரேபிஸ் வைரஸ் என்பது விசர் நாய்க்கடி, விசர் நாய் கடித்தால் எங்களுக்கு வருகின்ற நோய் விசர் தன்மை ஏற்பட்டு ஆள் இறக்கும், ரேபிஸ் வைரஸ். ரெண்டாவது பாருங்கள் ஐசோகெட்ரோன் பொலிகெட்ரோன், ஐசோகெட்ரோன் சமச்சீர் உடையது, பெண்கோண ஒரு சமச்சீராக உடையது. அடினோ வைரஸ்,
எங்களுக்கு தடிமல் ஏற்படுகின்ற வைரஸ் வந்து அடினோ வைரஸ். அடுத்த பாருங்கள், சிக்கலான வைரஸ் நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு வாட்பேத்த வடிவமான பாக்டீரியம் விழுங்கி இந்த வடிவத்தை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். தலை, நடுத்துண்டு, பால், நார்கள் என்றெல்லாம் காணப்படும். ஒரு சிக்கலான வைரஸ், ரைட். அடுத்த பாருங்கள், பாக்டீரியம் விழுங்கி, பாக்டீரியா பேஜ், சரியோ? பாருங்கள், சிக்கலான வைரஸுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட சமச்சியுடன் மேலதிக கட்டமைப்புகளையும் கொண்டது. பாக்டீரியம் விழுங்கி உதாரணம் பாருங்கள், பாக்டீரியா பேஜ் இங்கே பாருங்கள். அடுத்தது உரை கொண்ட வைரஸ் பாருங்கள், அங்கே தரப்பட்டுக்கிறது. இதுதான் நாங்கள் சொன்னோம், கெலிக்கல் வைரஸ் ஹெலிக்கல் வைரஸ் வழியாக பார்த்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், வாட்பேத்த வடிவமான கொம்ப்ளெக்ஸ் வைரஸ், சிக்கலான வைரஸ். இங்கே பாருங்கள், என்வலப் வைரஸ், இது கிட்டத்தட்ட என்ன நோய், எய்ட்ஸ், ஹெச்ஐவி வைரஸ். மற்ற பாருங்கோ, இங்கே புரத உரையால் சூழப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நடுவில் ஒவ்வொன்றிலையும் என்ன இருக்கிறது, நீக்குளிக் அமிலம் இருக்கிறது. அதை சுற்றி புரத உரை காணப்படுறது. ஒரு அலகலகாக செதில் போன்று படிவடைந்து காணப்படுறது. அங்கே என்வலப் வைரஸ் பாட்டிகளை பாருங்கள், வெளிப்புறமாக வேறு சில பதார்த்தங்களும் அங்கே காணப்படுது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அந்த வடிவத்தை மட்டும் விளங்கி கொண்டால் சரி. ரைட்டோ, வைரஸுகளின் நான்கு வகையான உருவவியல்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் படங்கள் உங்களோட மட்டத்தோடு நின்றா காணும். நீங்கள் ஏஎல் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே நீங்கள் என்னத்தையும் படித்து கொள்ளலாம், ரைட். சரி பாருங்கள், வைரஸுகளின் பெருக்கம், நான் சொன்னேன் வைரஸ் காட்டுகின்ற ஒரே ஒரு செயற்பாடு, திரும்பவும் சொல்கிறேன், ஞாபகப்படுத்துறது. ஏன்டா பரீட்சைக்கு நாள் மிகவும் குறுகிய காலம், நீங்கள் மண்டியை போட்டு உடைச்சி ஞாபகப்படுத்துகிற கஷ்டத்துக்காக நாங்கள் இந்த இப்படியான திட்டம் மட்டும் உங்களை செய்து தருகிறோம். பாருங்கள், தனியான விருந்து வழங்கி கலத்தினுள் உட்சென்ற வைரஸானது அதனை ஒத்த ஆயிரக்கணக்கான வைரஸுக்களாக பெருக்கமடையும். பாருங்கள், எனவே வைரஸுக்கள் விருந்து வழங்கிக்கு பாரிய பாதிப்பை பெருக்கமடையக்கு என்ன செய்து, கலத்தை உடைச்சி விடுது. அந்த கலத்தின் செயற்பாடுகளை சிதைத்து விடுகிறது. எனவே அந்த அங்கிக்கு நோய் ஏற்படும், சேதம் ஏற்படும், ரைட். அங்கே பாருங்கள், இதனால் தீவிரமான நோய்களை தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பாக்டீரியாக்கள் மட்டுமல்ல மனிதனுக்கு இவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சுவாசத்தொகுதியை மிகவும் பாதித்து கொண்டிருக்கிறது. தீவிரமாக ஏற்படுத்தும் வைரஸுகள் ரெண்டு தெளிவான பொறிமுறைகளில் பெருக்கமடையும். பொறிமுறைகள் என்னென்ன பெருக்கமடைய போன்று பாருங்கள். ஒன்று பகுப்பு வட்டம், விருந்து வழங்கி கலத்தை உடைச்சு சேதப்படுத்துறது. மற்றது பாருங்கள், பகர்ப்பு வட்டம், உடைச்சு கொண்டு வெளியேறுகிறது. அந்த வட்டங்கள் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், இந்த பகுப்பு வட்டத்தின் போது அங்கே வட்டம் ரெண்டு வட்டம் காட்டிருக்கான், பகுப்பு வட்டம், பகர்ப்பு வட்டம்னு சொல்லி கலத்தை பகுப்பு செய்கிறது, கலத்தை செய்து சேதப்படுத்துறது. அதிலிருந்து உடைச்சு கொண்டு அந்த பாக்டீரியா வைரஸ் திரும்பவும் இன்னொரு தொற்றல் அடையாத கலத்தை போய் தாக்கும். இப்போ அப்படியே வட்டமாக நிகழ்ந்து பல கலங்கள் சேதப்படுத்தப்படுறதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். பாருங்கள், பகுப்பு வட்டத்தின் போது விருந்து வழங்கி கலம் அழியும். பாருங்கள், பகர்ப்பு வட்டத்தின் போது வைரஸின் டிஎன்ஏ ஆனது விருந்து வழங்கி கலத்தின் டிஎன்ஏவுடன் இணைந்து கலத்தை பெருக்கமடைய செய்யும். பாருங்கள், அந்த வட்டம் தொடர்பு அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பகுப்பு வட்டம் தெளிவான படிகள் உள்ளன, அஞ்சு தெளிவான படிகள் உள்ளன. அப்படியா பாருங்கள், என்னென்னு பாருங்கள். முதலாவது இணைப்பு, வைரஸ் ஒரு பாக்டீரியாவிலே எவ்வாறு தொற்று அடைந்து பெருக்கம் அடைகிறது என்பதை தான் நாங்கள் இதில் விளக்க போகிறோம். பாக்டீரியாவினுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட மேற்பரப்பில் தான் போய் அந்த வைரஸை இணைந்து கொள்ளும். இணைந்து என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அங்கே ஒரு துளை ஒன்றை ஏற்படுத்தும், ஒரு நொதியமண்டை சுரந்து அந்த பாக்டீரியான்ற அந்த தொட்டப்பட்ட இடத்துல ஒரு நொதியத்தை சுரந்து ஒரு துளை ஒன்றை ஏற்படுத்தும். அந்த துளையின் ஊடாக அங்கே வைரஸினுடைய பாரம் நீக்குளிக் அமிலம் டிஎன்ஏயாக இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏயாக இருக்கலாம் உள்ளே செல்லும். உள்ளே சென்ற அந்த நீக்குளிக் அமிலம் டிஎன்ஏ ஆர்என்ஏ பாக்டீரியாவினுடைய டிஎன்ஏயை உடைச்சு சேதப்படுத்தும், தனக்கு வேண்டிய டிஎன்ஏயை உருவாக்கி கொள்ளும். அந்த பாக்டீரியாவினுடைய
ரைபோசோம் அமினோ ஆசிட்ஸை பயன்படுத்தி தனக்கு வேண்டிய புரதத்தை தொகுத்துக்கொள்ளும். அதைத்தான் பாருங்கள், உயிர் தொகுப்பு. உயிர் தொகுப்பு புறம் என்ன நடக்குது, அந்த டிஎன்ஏயும் அந்த அதுக்குரிய நீக்குலிக் அமிலமும் அந்த புரத உரையும் புரதங்களும் ஒன்றிணைந்து ஒரு வைரஸ் ஒன்றை உருவாக்கும். அதுதான் முதிர்வடைதல், மெச்சூரேஷன் சொல்கிறோம். உடைந்த அப்புறம் என்ன செய்யுது, அந்த வைரஸால் தொகுக்கப்பட்ட நொதியத்தினால் பாக்டீரியாவுடைய கலச்சுவர் உடைக்கப்பட்டு வைரஸுகள் வெளியேறுகிறது. சரிதானே, முதலாவது பாருங்கள், இணைப்பு தெரியவணும், வாழ்க்கை வட்டங்கள் தெரியவணும். ஸ்ட்ரக்சரில் மிக சுருக்கமாக வைரஸினுடைய ஒரு வாழ்க்கை வட்டம், பாக்டீரியம் விழுங்கியில் வைரஸ் காட்டுகின்ற இனப்பெருக்க முறையை மிக சுருக்கமாக விளக்குக. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வசனத்தில் எழுதக்கூடியதாக இருக்கணும். முதலாவது இணைப்பு, ரெண்டாவது ஊடுருவல், மூன்றாவது பாருங்கள் உயிர் தொகுப்பு, டிஎன்ஏ சக புரதம் தொகுக்கப்படுதல், நாலாவது முதிர்வடைதல், அஞ்சாவது வெளியேற்றல். வெளியேற்ற பாருங்கள், பகுப்பு வட்டத்தை நாங்கள் இப்போ பார்ப்போம். இது பாருங்கள், இணைப்பு, பாக்டீரியா களத்தில் உள்ள பொருத்தமான வாங்கி மையத்துடன் வைரஸ் முதலில் இணையும். களத்தில் உள்ள பொருத்தமான வாங்கினா மேற்பரப்பில் இருக்கு, மேற்பரப்பில் இருக்கு. ரெண்டாவது பாருங்கள், இணைதலுக்குரிய இணைதலுக்கு பின்பு பிறகு பாக்டீரியம் விழுங்கி டிஎன்ஏ ஆனது பாக்டீரியா களத்தினுள் உட்செலுத்தப்படும். நான் சொன்னால் பாக்டீரியா களத்தின் மேற்பரப்பில் துளையை ஏற்படுத்தி அதனூடாக தனது டிஎன்ஏ உள்ளுக செலுத்தி விடுறது. செலுத்தின பிறகு வெளியாளர்கள் அந்த புரத உரையெல்லாம் அது விடுபட்டு போயிடும், அது அழிஞ்சு போயிடும். தனியாக டிஎன்ஏ மட்டும் உள்ளுக செலுத்தும். பாருங்கள், இச்செயன்முறையானது பாக்டீரியா களச்சுவரை உடைக்கும் நொதியத்தினால் எளிதாக்கப்படும். சரிதானே, ரைட். அடுத்த பாருங்கள், மூன்றாவது பாருங்கள், உயிர் தொகுப்பு, விருந்து வழங்கியின் குளிய உருவில் உள்ள வளங்களை பயன்படுத்தி, விருந்து வழங்கி பாக்டீரியா கலம் குளியவரில் உள்ள அமினோ ஆசிட் ரைபோசோம் பயன்படுத்தி வைரஸின் டிஎன்ஏயும் வைரஸுக்குரிய புரதங்களும் தொகுக்கப்படும். இந்நிலையில் விருந்து வழங்கி கலத்தின் டிஎன்ஏ உடைதல் செயல்முறை தூண்டப்படும். நாங்கள் படத்தில் பார்க்க போகிறோம், தெளிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள், முதிர்வடைதலும் ஒன்று சேர்தல். நாலாவது பாருங்கள், ஒரு தடவை பாக்டீரியம் விழுங்கிக்குரிய டிஎன்ஏயும் புரதங்களும் தொகுக்கப்பட்டால் உடனடியாகவே வைரஸுக்குரிய டிஎன்ஏயும் புரத உரையும் ஒன்று சேர்ந்து முழுமையான ஒரு வைரஸ் துணிக்கைகளை உருவாக்கும், முழுமையான வைரஸ் துணிக்கைகளை உருவாக்கும். இது முதிர்வடைதல் என அழைக்கப்படும். நாலாவது, அஞ்சாவது பாருங்கள், வெளியேற்று, இறுதியாக பாக்டீரியா கலங்களை உடைத்து கொண்டு விழுங்கிகள் வெளியேறும். சரி பாருங்கள், தோக்கப்பட்ட விழுங்கி வைரஸுக்கள் விருந்து வழங்கி களத்திலிருந்து வெளியேறும். வெளியேறிய வைரஸுக்கள் இன்னொரு பகுப்பு வட்டத்தை அவற்றின் அருகில் உள்ள பாக்டீரியா கலங்களினுள் தொடரும். இங்கே பாருங்கள், உங்களோட கை நூலில் தரப்பட்டிருக்கின்ற விளக்கப்படம் இதுதான். உங்களோட கை நூலில் வளநூல் பாருங்க, முதலாவது இணைப்பு, இப்போ பாக்டீரியம் விழுங்கின்ற பாருங்கள், தலை நடுத்துண்டு அடிபட்ட தட்டு பால் நார்களெல்லாம் அப்படியே காட்டப்பட்டிருக்கு. ரெண்டாவது பாருங்கள், விழுங்கி வைரஸின் டிஎன்ஏ உட்புகுதலும் விருந்து வழங்கி டிஎன்ஏ உடைதலும் பாருங்கள் படம் காட்டியிருக்கு. விருந்து வழங்கி கலத்தின் டிஎன்ஏ உடையிறத காட்டியிருக்கு. பாருங்கள், வைரஸுக்குரிய ஜீனோ நிறமூத்த தொகுதி மற்றும் புரத தொகுப்பு அங்கே நடவுற படம் ஒன்று, விளக்கப்படம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. சரி, அடுத்த பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வைரஸை உருவாக்கும். ஒரு வைரஸ் அல்ல, பல வைரஸுகள், அதுக்குரிய புரதமும் அதுக்குரிய ஜீனோமும் சேர்ந்து பல வைரஸுகளை தோற்றுவிக்கும். பிறகு என்ன செய்கிறது, விருந்து வழங்கி கலத்தை இவை அழித்து விடுகிறது. பாருங்கள், வைரஸினுடைய படம் தந்திருக்கு பாருங்கள், தலை பால் வால்நார்கள் வால்கள் வால்நார் என்றெல்லாம் அசம்பிள் பண்ணப்பட்டு ஒரு முழுமையான வைரஸ் தோற்றுவிக்கப்படுது. அப்போ பாக்டீரியம் விழுங்கி என்று நீங்கள் நினைக்கும் பொழுது விளங்கி கொள்ள வேண்டும், வைரஸ் பாக்டீரியாவை முதல அல்லது திமிங்கலம் ஒரு மீனை விழுங்கிறது போல விழுங்கவில்லை. ஆனால் அப்படித்தான் பெயர் வழங்கப்பட்டிருக்கு, பாக்டீரியம் விழுங்கி என்று. பாக்டீரியாவை விழுங்கு, பாக்டீரியாவை அழிக்கிறது என்று சொன்னால் தான் கூட சரி, அழிக்கிறது. சரிதானே, அப்போ பாக்டீரியம் விழுங்கி பாக்டீரியாவும் பார்க்க மிகச்சிறிய ஒரு அங்கி ஒரு பெரிய ஒரு பாக்டீரியா களத்தை தாக்கி அவற்றில் சேதத்தை ஏற்படுத்தி தான் பெருக்கமடைந்து கொண்டு கொள்கிறது. இப்பொழுது நாங்கள் வைரஸினுடைய பகர்ப்பு வட்டத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம்.
பார்ப்ப வட்டத்தை பாருங்கள். ஐந்து தலையங்கத்துக்கு கீழே நாங்கள் அந்த வைரஸினுடைய பகர்ப்பு வட்டத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது பாருங்கள், இணைப்பு. ரெண்டாவது உட்புகுத்துதல். மூன்றாவது ஜீனோம் புரத தொகுப்பு நடக்க தொகுப்பு வட்டம் தொகுப்பு. பிறகு அசம்பிள், ஒன்று சேர்தல். ஒன்று சேர்ந்து வைரஸுகள் வெளியேற்றப்படல். அஞ்சு வட்டங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். சக்ஸரில் கட்டாயம் கேள்வி வர பார்க்கும். கடைசி யூனிட்டுகள் நீங்கள் மேற்கொண்டு படிக்க தேவையில்லை. வளநூலை வடிவாக வாசித்து விளங்கிக் கொள்ளுங்கள். பாருங்கள், அங்கே சுமார் மாடல் ஒன்று உங்களுக்கு தந்திருக்குது. ரைட், இப்பொழுது நாங்கள் வைரஸினுடைய பகர்ப்பு, வைரஸ் எவ்வாறு ஒரு பாக்டீரியம் விழுங்கியை தாக்கி எவ்வாறு பெருக்கம் அடைகிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக இந்த படத்தின் மூலம் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரங்கள் வைரோயிட் எனப்படுகின்ற இன்னொரு நுண்ணங்கி, என் மூலக்கூற்றின் இன்னொரு நுண்ணங்கி பாருங்கள். சிறியது பாதுகாப்பு படையான புரத உரை அற்ற நிர்வாண ஆர்என்ஏ. முதலாவது பார்த்த நாங்கள் ஒரு நுண்ணங்கி பாக்டீரியான்னு சொன்னமென்றால் நான்கு அடிப்படையான பதார்த்தங்களையும் கொண்டிருக்கிறேன் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். புரதம், லிப்பிட்டு, கார்போஹைட்ரேட், நீ குளிக்காமலாம். பிறகு அடுத்த நுண்ணங்கியை பார்த்தோம், வைரஸ். வைரஸில் தனியாக முக்கியமாக புரதமும் நீக்குளிக்காமலமும் காணப்படுது. இப்பொழுது நாங்கள் பார்க்குற இன்னும் ஒரு அங்கி வைரோயிட்னு சொல்லப்படுற அங்கி தனியாக ஆர்என்ஏயை மட்டும் கொண்டிருக்கிறது. ஆர்என்ஏயை மட்டும் கொண்டிருக்கிறது கொண்ட துணிக்கைகள் வைரோயிட். பாருங்க, வைரஸிலும் சிறியது, அதீத நுணுக்கு காட்டிக்குரியது. அதனுடைய பருமன் தந்திருக்கணும் 10^20 நானோமீட்டர் பருமனுடையது. அடுத்த பாருங்க, விருந்து வழங்கி கலத்தின் வளங்களை பயன்படுத்தி அவற்றின் உள்ளேயே பெருக்கம் அடையும். வைரஸை போல அந்த விருந்து வழங்கி கலத்தின் உள்ளே தான் பெருக்கம் அடைகிறது, அவற்றினுடைய வளங்களை பெருக்குகிறது. பாருங்கள், ஆயினும் வைரோயிட் எவ்வித பரம்பரை அலகுகளையும் கொண்டிருக்கவில்லை. அதான் அதில் முக்கியமானது, எவ்வித பரம்பரை அலகையும் கொண்டிருக்காது. தனிப்பட்ட ஒரு சிறப்பியல் பாருங்கள், அவற்றின் பெருக்கத்துக்கு தேவையான சமிக்கைகளை மட்டும் காவும் காவும். அடுத்தது தாவரங்களில் மட்டும் தொற்று அடைகின்றன, விலங்குகளுக்கு தொற்று அடைவதில்லை. பாருங்கள் பிள்ளைகள், திரும்பி வைரோயிட்ஸினுடைய இயல்புகள் அங்கே ஆறு உங்களுக்கு இயல்பு தரப்பட்டுள்ளது. இந்த ஆறு வசனத்தையும் வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் ஒரு பல் தேர்வு வினாவை உருவாக்கலாம், இதைத்தான் அங்கே யோசிக்கணும். எப்படி அவர்கள் உருவாக்குவார்கள்? இந்த ஆறு இயல்பையும் வைத்துக்கொண்டு பின்வரும் இயல்புகளில் எது வைரோயிட்டுக்குரிய சிறப்பு இயல்பு, அது வைரோயிட்டுக்குரிய இயல்பை காட்டுகிறது, அல்லது வைரோயிட்டுக்குரிய இயல்பு அல்லாதது எது என்று சொல்லி உங்களை கேள்வி கேட்கலாம். சரி, எப்படி கேள்வி வர வேண்டும் முழுசாக தேவையில்லை, இப்படியே வசனத்திலேயே வச்சுக்கொண்டு நீங்கள் பாடமாக என்ன சரி உங்களை கடுமையாக கேள்வி செக் பண்ண மாட்டார்கள். ரைட், அடுத்ததாக பாருங்கள், பாருங்கள் பிரயோன். பிரயோன் இது முறை பல்லாதவியார். இது என்னத்தால் ஆனது பாருங்கள், பிரயோன் ஒன்றா என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. பிரயோன் ஒன்றா என்ன பாருங்கள், ஒரு புரத துணிக்கை, புரதத்தால் ஆன தொற்றக்கூடிய துணிக்கை. தொற்றக்கூடியன்னு சொன்னால் எங்களுக்கு பாதிப்பை நோயை ஏற்படுத்தக்கூடிய துணிக்கை என்பதான் கருத்து. புரதத்தால் ஆன டிஎன்ஏ கொண்டிருக்கவில்லை, ஆர்என்ஏ கொண்டிருக்கவில்லை. யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? முக்கியமாக பறவைகள், முளைகூட்டிகள், மனிதன். முளையூட்டின்னு சொல்லியிருக்க மனிதன் முக்கியமாக தரப்பட்டிருக்கிறது. மனிதன், மனிதன்ற மூளையில் போய் துளையை ஏற்படுத்தும், ஓட்ட போடும். அதன் பேர் சொல்ல போகிறோம். பாருங்கள் பாருங்கள், வைரஸை விட சிறியவை. பாருங்கள், நீக்குழி கமலம் இல்லாமலே வாழக்கூடியது, அந்த விருந்து வழங்கி கலத்தினுடைய டிஎன்ஏ பயன்படுத்தி வாழக்கூடிய, அத்துடன் பகப்படையக்கூடிய நோயாக்கி, நோயாக்கி பெருக்கமடையும். அடுத்த பாருங்கள், விருந்து வழங்கியின் பரம்பரை அலையின் துணை கொண்டு, பார்த்தீங்களா, அவற்றினுடைய டிஎன்ஏயை கொண்டு பகற்படைந்து பிரியோனின் புரதத்தையும் அவற்றை கொண்டே தொகுத்து கொள்ளும். எல்லாம் அதுக்கு விருந்து வழங்கி எல்லாம் மாமியார் வீடு மாதிரி எல்லாம் அங்கேயே அதற்கு எல்லாம் கிடைக்கிறது. இது ஒரு சொல்லாத நோய், மனிதன் மூளையில் ஓட்டையை போடுது. பாருங்கள், பறவை காய்ச்சல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில நாடுகளில் லட்சக்கணக்கான கோழிகளை அழித்திருக்கிறார்கள் இந்த நோய்க்கு பயந்து. பாருங்கள், இவை சில பறவைகளிலும் முளை ஊட்டிகளிலும் நோயை ஏற்படுத்தும் ஏதுக்களாக காணப்படுகிறது. பறவைகள் சில வேளையில் ஒரு கண்டம் விட்டு கண்டம் பறந்து போகிறது, போகிற பொழுது எச்சங்களை போடுது.
அந்த எச்சங்களில் இவ்வாறான பிரயோகங்கள் இருக்கிறதா சொல்லுகிறார். அப்போ அங்கே வாழுகின்ற மக்களுக்கு, அந்த கீழே எச்சம் பிள்ளை இடத்துல வாழுகிற மக்களுக்கு அந்த நோய் தொற்றி கொள்ளலாம். சரி, பாருங்கள், இவர்கள் எல்லாம் நரம்பு சம்பந்தமான நோயாக்கிகள், நரம்பு சம்பந்தமானது. அண்டா முக்கியமாக மூளை, மூளைத்தொகுதி. பாருங்கள், முதலாவது டிரான்ஸ்மிசிபிள் ஸ்பஞ்சி ஹோம் என்செபலோபதீஸ் TSES. கேள்விக்கு வந்திருக்குது, கேள்விக்கு வந்திருக்குது. மூளையில் பெரிய வெற்றிடங்கள், ஓட்டைகள், கடற்பஞ்சு மாதிரி. கடற்பஞ்சுன்னு சொல்கிறோம், பொரிஃபரான்னு சொல்கிறோம். அதில் உடல் முழுக்க ஓட்டை துவாரம், அதுக்குள்ள தண்ணி வந்து வெளியேறி கொண்டிருக்கு. அதே மாதிரி மூளையில் ஓட்டைகளை போட்டு கடற்பஞ்சு போன்ற தோற்றத்தை தரும், அதான் கருத்து. ரெண்டாவது பாருங்கள், மேட் கவ் டிசீஸ். இது மந்தைகளில் ஆபத்தான நோயாக இனம் காணப்பட்டது. அடுத்த மூன்றாவது பாருங்கள், குட்ஸ்ஃபெல்ட் யக்கோஃப் டிசீஸ் CJD என்பது. எல்லாம் தெரிய வேணும், எல்லாம் கேள்விக்கு வந்தது. சரியோ, புரியோன்களினால் ஏற்படும் ஒரு மனித நோய், மனித நோய். சரி, மனித நோய் பாருங்கள், இளையம் அல்லது அங்கம் மாற்றி நடப்படும் போது. நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஈரலில் பாதிப்புண்டா, இன்னொரு ஒரு ஆண்டு ஈரலை விட்டு இங்கே மாத்திரம். ஹார்ட் கூட எங்களுக்கு சரி கேள்விப்பட்டிருப்போம், ஹார்ட் இதயம் மாற்றிடு சிகிச்சை. அல்லது குருதி இழப்பு ஏற்பட்டிருந்தான், இன்னொரு ஆண்டை குருதியை வேண்டி நாங்கள் எங்களை செலுத்துகிறோம். சரி, இப்படியான சந்தர்ப்பங்களில் அவருக்கு அந்த விருந்து வழங்கி டொனர் வழங்கிட இருந்திருந்தால் அந்த நோய் இவருக்கு இலகுவாக தொற்றிக்கொள்ளும். பாருங்கள், பாருங்கள், தொற்றுக்கள் மாட்டிலிருந்து மனிதனுக்கு கடத்தப்படலாம். மாட்டிறைச்சி, மாட்டுப்பால் சாப்பிடும் போது மாடுகளிலே இந்த நோய்கள் இருக்கலாம். பாருங்கள், நோய் இருந்து மனிதனுக்கு கடத்தப்படலாம். அப்போ இந்த மிருக ரச்சிகளை சாப்பிட விட்டு மிருக மரக்கறியை சாப்பிட்றாங்களுக்கு இந்த நோய்கள் ஏற்படாது. இதான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருந்தார், மரக்கறியை சாப்பிடுங்கன்னு. இல்லை, சரி பாருங்கள், நோயாக்கி முகவர்கள், இது உங்களோட ஆசிரியர் வழிகாட்டி நூலில் போடப்பட்டிருந்தது, அந்த பொயின்ஸை நான் இங்கே வந்து போட்டிருக்கிறேன். நோயாக்கி முகவர்கள் ஏஜென்ட்கள் ஆர வைரஸ் வைராய்ட் பிரயோகங்கள் என்று தந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போல மைக்ரோபயாலஜி தொடர்பாக, நுண் உயிரியல் தொடர்பாக உங்களுக்கு 4 பெட்டிகள் இருக்குன்னு சொன்னான். அதை தான் நாங்கள் தந்திருக்கு சில அடிப்படையான ஆய்வுக்கூட தொழில்நுட்பங்களை தேடி ஆய்வர். இது நீங்கள் உங்களது பாடசாலையில் சென்று நீங்கள் உங்களோட பாரதி டீச்சரை கொண்டு இந்த பெட்டிகளை நீங்கள் எப்படியோ செய்து பார்க்கணும். ஒரு காலாவது நீங்கள் எல்லாரமாக சேர்ந்தாவது ஒரு பெட்டிகளை செய்து பார்க்க வேண்டும். முதலாவது பாருங்கள், இந்த நாங்கள் அந்த நுண்ணங்கியல் ஆய்வுக்கூடத்தை நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால், நுண்ணங்கியல் என்ற உருவவியல் மைக்ரோஸ்கோப், மற்றது உயிர் ரசாயனவியல் இயல்புகள். நாங்கள் வளர்ப்பூடம் தயாரிக்கிற படிக்க போகிறோம், அதில் வச்சுக்கொண்டு நாங்கள் அவற்றை வளர்த்து நாங்கள் அவற்றினுடைய அடையாளம் காண்ற செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். சரி பாருங்கள், தேவையான நுண்ணங்கியை வளர்க்கும் போது செயற்கையான வளர்ப்பூடகங்கள், நாங்கள் 2 வளர்ப்பூடகம் இருக்குது. ஒன்று போஷண ஏகார், மற்றது உருளைக்கிழங்கு டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார்னு சொல்லி 2 வளர்ப்பூடகம் இருக்கிறது, அதில் வளர்க்க போகிறோம். பாருங்கள், எவ்வாறு அவற்றை நாங்கள் இந்த பரிசோதனையை மேற்கொள்ளுவது என்பதை நாங்கள் அடிப்படை அறிவங்களை தெரிஞ்சிருக்க வேணும். ரைட், சரி பாருங்கள், கிருமி அழித்தல் முறைகள் பாருங்கள், மெதட்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷனில் கிருமி அழித்தல் என்பது எல்லா வகையான நுண்ணங்களின் வடிவங்களை, அதாவது அகவித்திகள் அடங்கலாக அழிக்கப்படும். சொன்னான் பதியக்கலம் அகவித்தி ரெண்டும் தான் பாக்டீரியாவுடைய நிலைகள். ரைட், அவற்றை அழித்தல்லாம் கிருமி அழித்தல். தனியாக பதியக்கலத்தை அழித்தால் மட்டும் போதாது, அல்லது அகவித்தியில் அழித்தால் போதாது. பொதுவாக பதியக்கலம் அகவித்தி அழிக்கப்படுக்க அந்த வெப்பநிலை பதியக்கலம் அழிக்கப்பட்டு போயிடும். ரைட், சரி பாருங்கள், இவற்றில் 2 முறை இருக்கு, ஒன்று பௌதிக முறை, மற்ற ரசாயனவியல் முறை. பௌதிகவியல் முறையில் கிருமி அழித்தல் 4 முறை இங்கே தரப்பட்டிருக்கு. கிருமி அழித்தல் பதியக்கலங்களும் அகவித்திகளும் சேர்ந்து அழிக்கப்படுது, சரிதானே? ரைட், முதலாவது பாருங்கள், ஈர வெப்ப முறை, அதாவது அந்த நாங்கள் அழிக்கப்படுகின்ற உணவு பிரதானமாக மரக்கறியோ வச்சியலோ போன்றவை பாலோ போன்ற அவற்றினுடைய இயல்புகள் மாறாமல் அந்த ஈரழிப்பு நிலையிலேயே அவற்றில் உள்ள நுண்ணங்களை அழிக்கிறதா இந்த முறை முக்கியமான முறை. பாருங்கள், உபகரணம் அமுக்க வடுகலன், அமுக்க அடுப்பு அல்லது அமுக்க அடுப்பு, ப்ரெஷர் குக்கர். ரைட்,
சரிதானே ரெண்டாவது பாருங்கள் நிபந்தனை இது முக்கியம் இது சக்ஷல்ல வரும் கேள்வி சரியா பாருங்கள் ஒரு வளிமண்டல அமுக்கம் வெப்பநிலை 121 பாசி நேரம் 15 நிமிடம் அந்த அளிக்கப்படுற அந்த உவன அமுக்க வடுகளின் அடுப்பில் மேல் உச்சியில் இதுக்குரிய கருவிகள் அங்கே ப்ரெஷர் வெப்பநிலை எல்லாம் அங்கே பூட்டப்பட்டிருக்கும் அதை நாங்கள் செட் பண்ணி ஒழுங்குபடுத்தி விட்டால் காணும் அந்த நிலை வரைக்கு அது சென்ற வாட்டில் அது நீராவி வெளியில் வச்சு சத்தம் போடும் பாருங்கள் அழிக்கப்படுற நுண்ணங்கிகள் அவை பாருங்கள் புரியோன்கள் தவிர எல்லா நுண்ணங்கிகளும் அவற்றின் அகவித்திகளும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உபனத்தை தயார்படுத்தலாம் உங்களை கேட்க மாட்டேன் உங்களை கேட்கப்படுறது நிபந்தனைகள்லாம் முக்கியம் சரி ரைட் அடுத்த பாருங்கள் கிருமி அழிக்கப்படுபவை என்னென்ன நான் கிருமி அழிக்கலாம் பாருங்கள் வளர்ப்பு ஊடகம் வெப்ப மாறு இயல்பு கொண்ட கரைசல்கள் உட்புகுத்திகள் ஊசிகள் சுகாதார உபகரணங்கள் உயர் வெப்பநிலை அமுக்கத்தை தாங்கக்கூடிய உருப்படிகள் கண்ணாடி பாத்திரங்கள் இவ்வளவத்தை நாங்கள் கிருமி நீக்கம் செய்கிறதுக்கு நாங்கள் இந்த அமுக்க வடுகலன் உபகரணத்தை பயன்படுத்தலாம் அடுத்த பாருங்கள் உலர் வெப்ப முறை ட்ரை ஹீட் ஸ்டெரலைசேஷன் நான் சொன்னேன் உலர்ந்த வெப்பநிலையில் நாங்கள் தொட்டு நீக்கிற கிருமி அழிக்கிற பொழுது உணவுப் பொருட்களை அவ்வாறு அழிக்கிற கஷ்டம் முடியாது முடிச்சால் அதன் இயல்பு மாறிடும் அதன் குணம் மாறிடும் சுவை மாறிடும் இளைய அமைப்பு மாறிவிடும் எனவே நாங்கள் இவற்றை பொதுவாக ஆய்வுக்கூடங்களில் இவற்றை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எப்படியா நண்டு பாருங்கள் மூன்று முறைகள் ஒன்று நேரடியாக சுவாலையில் வெப்பப்படுத்தல் நேரடியாக சரிதானே இப்போ உதாரணம் முந்தி மலேரியா காய்ச்சல் கொண்டு பார்க்குறதுக்கு ஆய்வுக்கூடத்தில் போனால் பென்சன் சுடரெடுப்பில் நல்லா சூடாக்கி செஞ்சூடாக்கி ஆறவிட்ட ஊசியால் குத்தி ரத்தத்தை எடுப்பார்கள் இப்போது அவ்வாறு செய்வதில்லை டிஸ்போசல் சிரிஞ்சை பயன்படுத்துவார்கள் குத்தி எடுத்து ரத்தத்தை எடுத்து அதை வழக்கியில் வச்சு நுணு காட்டினுடா பார்ப்பார் இப்பொழுது அந்த முறை இல்லை ஆனாலும் நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் நுண்ணங்களை பூத்துறதுக்கு பயன்படுற பிளாட்டினம் கம்பி போன்றவற்றை அல்லது கண்ணாடிக்கோள் போன்றவற்றை கிருமி நீக்கம் செய்வதற்கு இந்த முறையை பயன்படுத்துகிறோம் நேரடியாக சுவாலையில் வெப்பப்படுத்தல் மதுசாரத்தில் தோய்ச்சு அவற்றை பென்சன் சுடர் அடுப்பில் பிடிக்கிறது மூலம் அந்த கோள்களில் இருக்கின்ற நுண்ணங்கள் கிருமி அழிக்கப்படும் சரி பாருங்கள் ரெண்டாவது பாருங்கள் எரித்து சாம்பலாக்கி அழித்தல் எரித்து சாம்பலாக்கி இது வைத்திய சாலையில் மேற்கொள்ளப்படுறது வைத்திய சாலையில் நோயாளிகளுடைய ஆடைகள் பாருங்கள் ஆடைகள் அல்லது அவற்றுடைய கழிவுகளை வைத்திய அழிவுகளை அழிப்பதற்கு கணல் அடுப்பு பயன்படுத்தப்படும் அவற்றின் தொற்றுதல் ஏற்படலாம் எரித்து சாம்பலாக்கி விடுதல் மூன்றாவது பாருங்கள் உலர்வழி கிருமி அழித்த நான் சொன்னேன் கணல் அடுப்பு தான் இங்கேயும் கணல் அடுப்பு 170 பாகசி வெப்பநிலையில் 2 மணித்தியாலம் அந்த வழியை செலுத்துதல் இப்போ அதுக்குள்ளே நாங்கள் கிருமி அழிக்க வேண்டிய உபகரணங்களாக முழுக்க அதுக்குள்ள வடிவாக கழுவி துப்புரவாக கழுவி அலுமினியத்தால் அல்லது செய்தித்தாள் பேப்பரால் சுற்றி அவற்றை மூடி நாங்கள் அவற்றை வச்சு தொட்டு நீக்கம் செய்கிறோம் கிருமி அழிக்கிறோம் இதான் அந்த முறை அங்கே கூட பெட்டிகளெல்லாம் தரப்பட்டிருக்குது தயவு செய்து ஆய்வுக்கூடத்தில் போய் பாருங்கள் ரைட் பாருங்கள் என்னென்ன உபகரணம் என்று பாருங்கள் பொருட்கள் பெத்திரி கிண்ணங்கள் குடுவைகள் முகவைகள் போத்தல்கள் போத்தல்னு சொன்ன அந்த மூடியை திறந்து வச்சிருக்கணும் உட்பரப்பு தொட்டு நீக்கப்பட வேண்டும் ரைட் அடுத்த பாருங்கள் மூன்றாவது முறை வடிகட்டல் என்பது பாருங்கள் இதில் மின்சம் உதாரணமாக சில பதார்த்தங்களை வெப்பப்படுத்தினால் அந்த பதார்த்தங்கள் அமைப்பழிவடைந்து போயிடும் உதாரணமாக இங்கே தந்திரமாக நொதியங்கள் கொண்ட கரைசல்கள் விட்டமின்கள் வெக்சின்கள் வளர்ப்பூடகம் போன்றவையை நாங்கள் வெப்பப்படுத்தினால் அவை அமைப்பழிந்து விடும் எனவே அவற்றில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவற்றிலுள்ள கிருமி நீக்கம் செய்வதற்கு பாருங்கள் சைவரசன் சைவர் 1 மைக்ரோமீட்டர் தொடக்கம் சைவரசன் 4-5 மைக்ரோமீட்டர் பருமனுள்ள துளை உள்ளவை வடிதாளை கொண்டு வச்சு நாங்கள் அவற்றை வடித்து அவற்றிலிருந்து இந்த கிருமிகளை நீக்க செய்கிறோம் பெரும்பாலும் எல்லாவித நுண்ணங்கிகளும் பாருங்கள் அதாவது வைரஸ் பெரிய புரத மூலக்கூறு தொடக்கம் அவற்றில் நாங்கள் கிருமி நீக்கம் செய்யலாம் அப்போ இங்கே முறை பாருங்கள் வெற்றிடத்தினை பயன்படுத்தி வக்யூம் டியூப்
பயன்படுத்தி பலிகளினூடாக தொற்று நீக்கப்பட வேண்டியவை செலுத்தப்பட்டு கிருமி அழிக்கப்படும். இறுதியில் அந்த வடிதாளில் நுண்ணங்கள் தங்கிவிடும். கீழே வடிஞ்சு போகிற திரவத்தில் நுண்ணங்கள் நீக்கப்பட்ட திரவம் எந்த வித மாறுதல் இல்லாமல் அப்படியே வந்து கொண்டிருக்கும். ரைட், பாருங்கள். அடுத்த கதிர்வீசல், யூவி கதிர், அல்ட்ரா வயலட். இந்த அல்ட்ரா வயலட் நீங்கள் மொலிகுலர் பயாலஜியில் படிச்சிருக்கிறீர்கள், டிஎன்ஏல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி. அப்போ டிஎன்ஏனால் அந்த யூவி கதிரினால் டிஎன்ஏ அழிவடைய செய்து பாக்டீரியா பாதிக்கப்பட்டு கொல்லப்படும். பாருங்கள், பொருட்கள் நேரடியாக தொடுகை வரும் பொருட்கள் இங்கே பாருங்கள் உண்டு. சத்திர சிகிச்சை அறைகள், மற்றது விவசாயத்தில் நாற்று மேடை சரிதானே. அடுத்தது ஆனால் தீமை என்னன்னு சொன்னால், யூவிக்கதனால் எல்லாவற்றையும் கிருமி அழித்தல் செய்ய முடியாது. யூவிக்கதிர் ஊடுருவ முடியாத பொருட்களுக்கு செய்ய இயலாது. உதாரணமாக பேப்பர், கடைதாஸ், தாள், துணிகள், துணி வகைகள் பாருங்கள் கிருமி அழிக்க முடியாது. கண்ணாடி போன்றவை நாங்கள் இவ்வாறு கிருமி நீக்கம் செய்ய முடியாது யூவி கதிர்களை பயன்படுத்தி. அடுத்த வாரங்க கொதிக்க செய்தல், பாயிலிங். இது உண்மையில் கிருமி நீக்கம் அல்ல. இது நாங்கள் தெரியும் வைத்திய சாலையில் இந்த ஊசி போடுற இடம்னு சொல்லுவோம், நர்ஸ் நிற்கிற இடம், அங்கே அந்த ஊசிகள் அங்கே ஒரு வெள்ளி கிண்ணத்துக்களை வச்சு அதை கொதிக்க வைப்பார்கள். அந்த ஊசிகளும் அந்த சிரிஞ்சுகளும் கொதிக்க வைப்பார்கள். அதேபோல் சத்திர சிகிச்சைக்கு தேவையான சில உபகரணங்களும் இவ்வாறு கிருமி நீக்கம் செய்யப்படும். கொதிக்க வச்சு அவற்றை ஆற வச்சு நாங்கள் அவற்றை பயன்படுத்துவோம் 100 வாசியில். ரைட், அடுத்த பாருங்கள் பாச்சராக்கம். இதுதான் முக்கியமானது, பாச்சராக்கம். பாருங்கள், இம்முறையில் பியர், ஒயின், பால் என்பவற்றின் பழுதடைதலை ஏற்படுத்தும் நுண்ணங்கள் கொல்லாம் பழுதடைதலை ஏற்படுத்துகிறது. முழு நுண்ணங்களும் அங்கே கொல்லப்படவில்லை, அகவித்தியல் முழுக்க அழிக்கப்படவில்லை. அவற்றை நீண்ட காலம் இழையமைப்பு மாறாமல், சுவை மாறாமல், மனம் மாறாமல் வைத்திருக்கிறதுக்காக கொல்லப்படுகிறது. பாருங்கள், சுவை, இழையமைப்பு, போஷணப் பொருள், பெருமானம் என்பன மாற்றமடையாது. அளவுக்கு அதிகம் வெப்பப்படுத்தினால் அதில் விட்டமின்களோ புரதங்களோ அமைப்பளிந்து போனால் அவற்றை நாங்கள் பருவதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை. பாருங்கள், பாச்சராக்கப்பட்ட பால் தெரிய வேணும். பாருங்கள், நோயாக்கி நுண்ணங்களை அக நோயாக்கி வழியாக பார்த்துக்கொள்ளுங்க, நோயாக்கி நுண்ணங்கிகளை அகற்றி குளிரூட்ட அதீத குளிரூட்டலின் கீழ் நுண்ணங்கி குடித்தொகையின் எண்ணிக்கையை குறைத்து நீண்ட காலத்துக்கு பாலின் தரத்தை பேணுதல். இவை அதிகமாக குளிரூட்டலாம் வச்சிருக்கப்படும். நாங்கள் தேவையான பொழுது அவற்றை எடுத்து பேக்கெட்டில் வச்சு 2-3 மணி அதுக்குள்ள பிறகு பயன்படுத்தலாம். நீண்ட நேரம் வச்சுருந்தால் பழுதடைந்துவிடும். அங்கே அழிக்கப்படாத நுண்ணங்கள் இருக்கும், அவற்றினால் பால் பழுதடையலாம். சரி, பாருங்கள் அங்கே குறுகிய நேர உயர் வெப்ப முறை. பாருங்கள், ஹை டெம்பரேச்சர், ஷார்ட் டைம், HTST, ஹை டெம்பரேச்சர், குறுகிய நேர உயர் வெப்ப முறை. பாருங்கள், 172 வாசியில் 15 சேர்க்கங்கள் வைத்திருக்கப்படும். ரெண்டாவது பாருங்கள், நீண்ட நேர தாழ் வெப்பநிலை. பாருங்கள், LTLT, லாங், பாருங்கள் நீண்ட நேரம், லாங் டைம், லோ டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், தாழ் வெப்பநிலை. சரி, பாருங்கள், தாழ் வெப்பநிலையில் நீண்ட நேரம் வைத்து கொள்ளப்படும் முறை 63 பாசியில் 30 நிமிடங்கள். இந்த நிபந்தனைகள் எல்லாம் உங்களை பொறுத்தவரையில் ஞாபகத்தில் வைத்திருக்கப்படல் வேண்டும். இதில் என்ன முறை இருக்கு பாருங்கள், அல்ட்ரா ஹீட் டெம்பரேச்சர் என்று சொல்வது, அதி உயர் வெப்பநிலையில் பாச்சராக்கத்தில் கிருமி அழிக்கப்படும். இது அழிக்கப்பட்டால் பாருங்கள், இப்போ ஏறக்குறைய 140 வாசி வெப்பநிலையில் 5 செக்கங்களுக்கும் குறைவாக நீராவியினால் விசிறி அடிக்கப்படும். ஒரு அனுகூலம் என்னென்றால், அதீத குளிரூட்டல் இல்லாமல் பல மாதங்களுக்கு வச்சிருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க தேவையில்லை. பால் போத்தில் பார்த்துருப்பீர்கள், பால்ச்சாலிலிருந்து பால் போத்தில் பால் வருது, ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வச்சுருக்கிறோம். மற்றபடி அழிக்கப்பட்ட பால்கள் ஃப்ரிட்ஜில் குளிரூட்டியில் வச்சிருக்கப்படல் வேண்டும். இதுதான் இதில் உள்ள அனுகூலம், நன்மை. தனி அடுத்தது நாங்கள் பார்ப்போம். பௌதிக முறையை பார்த்துட்டோம், ரசாயன முறை கிருமி அழித்தல நாங்கள் பார்க்க போகிறோம். பெரும்பாலான ரசாயன கிருமி அழிக்கும் ஏதுக்கள் பாருங்கள், நுண்ணகின்ற குடித்தொகையை நன்றாக குறைஞ்ச மட்டம், பேன் தகு குறைந்த மட்டத்தில் மட்டம் வரை வைத்திருக்க பயன்படும் நோயாக்கிகளின் பதிய வடிவங்கள், பதிய உருவங்கள் அழிக்கப்படும். நாங்கள் இந்த ரசாயன முறையில் கிருமி அழித்தல்ல ரெண்டு விதமான
கெமிக்கல்ஸ் ரசாயனங்களை பயன்படுத்த போகிறோம். ஒன்று எதிலீன் ஆக்சைட் மற்ற குளோரின் இரு ஆக்சைட்டை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். எதிலீன் ஆக்சைட்டை நாங்கள் பார்த்துங்கள் எங்கே பயன்படுத்துகிறோம் என்றால், இந்த வைத்திய சாலைகளில் நோயாளிகள் பயன்படுத்தின இந்த மெத்தைகளுக்குள்ள நுண்ணங்கிகள் காணப்படும். நுண்ணங்கிகள் காணப்படும், அவற்றை நாங்கள் அவற்றை அழிப்பதற்காக இந்த எதிலீன் ஆக்சைட்டை பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் இது அவற்றுக்குள்ளால் அந்த மெத்தைக்குள்ளால் இந்த ரப்பரஸ் மெத்தைக்குள்ளால் ஊடுருவி செல்லக்கூடிய திறனை கொண்டுள்ளது. ரெண்டாவதாக குளோரின் இரு ஆக்சைட், இது பெஸ்டஸ் அந்த்ரசிஸ்ன்றது. இதுவும் மனிதனுக்கு ஒரு சுவாச பயில நோயை ஏற்படுத்துகின்ற நுண்ணங்கி தான் அந்த்ரசிஸ். மனிதனுக்கு தொற்று ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிரிகள் பயன்படுத்துகிறார்கள் இந்த நோய் கிருமிகளை. சரியா பாருங்கள், இது மூடிய கட்டிட பரப்புகளில் இந்த நுண்ணங்கிகள் இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டால் அவற்றை விசிறுகிறார்கள். அதை விட நாங்கள் குடிக்கிற குடிநீர், இந்த கொழும்பு போன்ற நகரங்களில் குடிநீர் விநியோகம் செய்யும் பொழுது குளோரினேற்றம் செய்வதற்கு முன்னர் இந்த குளோரின் இரு ஆக்சைட்டை பயன்படுத்துகிறார்கள். சரி பாருங்கள், அடுத்தது வளர்ப்பூடம். இதான் பிராக்டிகல், உங்களோட 35வது பிராக்டிகல் இதுதான். நாங்கள் பிராக்டிகலுக்குரிய முழு விவரம் இங்கே சொல்ல மாட்டோம், அடிப்படையை மட்டும் சொல்கிறோம். பாருங்கள், இந்த போஷண பதார்த்தம் ஒரு வளர்ப்பூடகம். நுண்ணங்கிகளுக்கு வளர்வதற்கு வளர்ச்சிக்கு வேண்டிய இடத்தையும் போஷணையையும் வளங்குதெல்லாம் இந்த வளர்ப்பு ஊடகத்தின் பிரதானமான பங்களிப்பு. ரைட், அங்கே பாருங்கள். அப்போ இந்த வளர்ப்பு ஊடகத்தை பொறுத்த அளவில் நுண்ணங்கிகள் மூன்று வகைப்படும். பாருங்கள், வளர்க்க முடியாத நுண்ணங்கி, வளர்ப்பு ஊடகத்தில் வளர்க்க முடியாத நுண்ணங்கிகள். ரெண்டாவது பாருங்கள், எந்த வளர்ப்பு ஊடகத்திலும் வளர்க்கத்தக்கவை. மூன்றாவது, விசேட ஊடகத்தில் வளர்ப்பவை. இவற்றை நாங்கள் எந்த வளர்ப்புடத்திலும் வளர்க்கத்தக்க இந்த பக்டீரியா ஃபங்கஸை மட்டும் நாங்கள் இப்பொழுது இங்கே எவ்வாறு இந்த வளர்ப்புடம் தயாரிக்கின்றதை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், திண்ம வளர்ப்புடம் தயாரித்தல். திண்ம வளர்ப்புடம்னு ஒன்று இருக்குது, திரை வளர்ப்புடம்னு ஒன்று இருக்குது. திரை வளர்ப்புடத்தை வளர்த்தால் நுண்ணங்கே கண்டுபிடிக்கலாம், அது திரவத்தில் எங்கேயும் இருக்கலாம். அப்போ ஆராய்ஞ்சு எடுத்து கண்டுபிடிக்கிற வேறு கஷ்டம். அதுக்காக திண்ம வளர்ப்புடம்னா நுண்ணங்கி அந்த குறித்த இடத்திலே இருந்து பெருகி கொண்டிருக்கும். அந்த வளர்ப்பு ஊடகம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். அந்த சமுதாயத்தினுடைய வடிவம் கோலங்களை வச்சுக்கொண்டு நுண்ணங்கி இதுதான் என்பதை எங்களால் இலகுவாக நுணுக்காட்டி இல்லாமல் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நாங்கள் அங்கே ஏகார் என்ற வளர்ப்பு ஊடகத்தை பயன்படுத்துகிறோம். இந்த ஏகார் என்பது உங்களுக்கு படிச்சிருப்பீர்கள், ஜெலிடியம் எனப்படுகிற அல்காவில், சிவப்பு அல்காவில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பல் சக்ரைட். இதை பவுடராக இருக்கும், கொதிக்க கொதிநீரில் விட்டால் கரைஞ்சி போகும், அப்புறம் ஆற விட்டால் குளிர விட்டால் 40 வாசியில் கீழே அது திண்மமாகிவிடும். எனவே வளர்ப்பூடகத்தை நாங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். சரி, இங்கே பாருங்கள், வளர்ப்பூடகத்துக்கு பாருங்கள், பயன்படும் எல்லா கண்ணாடி உபகரணங்களும் திரவ போஷண கரசகளும் கிருமி அளிக்கப்பட வேண்டும். அது ஏற்கனவே பார்த்துட்டோம். வளர்ப்பூடகம் அத்தியாவசியமான போஷண பதார்த்தங்கள், போதுமான அளவு ஈரழிப்பு, பொருத்தமான pH என்பவற்றை கொண்டிருக்க வேண்டும். பல pH மாற்றத்தினால நாங்கள் நுண்ணங்கிகளை அழிவடைய செய்கிறோம். ரைட், அடுத்த பாருங்கள், வளர்ப்புடன் 2:1 போஷண ஏகார். பாருங்கள், பக்டீரியா வளர்ப்பு இதுதான் முக்கியம். இதை ஒரு முறை ஃபைனலுக்கு வந்த பொழுது போஷண வளர்ப்பு வளர்ப்புடன் 2 தெரிஞ்சது கேட்ட பொழுது மாணவர்கள் எல்லாரும் என்ன என்று எழுதினார்கள். புள்ளி வழங்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் புரோசனாக கருதினார்கள் என்ன என்பது மாணவர்கள் நியூக்ளிக் அசிட் என்று கருதிவிட எழுதியிருக்கிறவன். ஆனபடியால் நீங்கள் போஷண வளர்ப்பு ஊடகம் என்று பஞ்சிப்படாமல் எழுதுங்க, போஷண வளர்ப்பு ஊடகம். ரெண்டாவது, உருளைக்கிழங்கு டெக்ஸ்டோஸ் ஏகார், பொட்டேட்டோ டெக்ஸ்டோஸ் ஏகார், PDA எழுதுனக்கு சரி போட்டார்கள், என்ன எழுதுனக்கு புள்ளடி போடவில்லை. சரியா பாருங்கள், ஃபங்கஸ் வளர்ப்பு ஊடகம் பாருங்கள். ஏனென்றால் இந்த ரெண்டு வளர்ப்பு ஊடகம் என்றால் இந்த பாக்டீரியா அந்த வளர்ப்பு ஊடகத்தில் போடப்படுற பதார்த்தங்களை பாக்டீரியா நொதியத்தை சுரந்து அவற்றை சமையானடைய செய்து உறிஞ்சிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பாக்டீரியாவுக்கு இருக்குது. உருளைக்கிழங்கு டெக்டோஸ் ஏகாரில் வந்து பாக்டீரியா வளராது. உருளைக்கிழங்கில் உள்ள மாப்பொருளை சமையானடைய செய்து உறிஞ்சுகின்ற தன்மை ஃபங்கஸுக்கு தான் இருக்குது. ஆனபடியாத்தான் டெண்டு வளர்ப்பு ஊடகம். என் டெண்டையும் ஒன்றில் வளர்க்க இல்லாதவன்று கேட்கப்படாது. இதுதான் விட, இதுதான் விட. சரி பாருங்கள், வளர்ப்பு ஊடகம் கொண்டுள்ள கூறுகள் பாருங்கள் என்ன என்றது. போஷணை ஏகார், பெப்டோன்கள், ரச்சிச்சாறு, சோடியம் குளோரைட், ஏகார், காய்ச்சி வடித்த நீர். கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கோ, பரீட்சைக்கு வர்றது இந்த கேள்வியெல்லாம். பொட்டேட்டோ டெக்ஸ்டோஸ் ஏகார், குளுக்கோஸ், உருளைக்கிழங்கு ஏகார், காய்ச்சி வடித்த நீர். சரிதானே, ரெண்டுக்கும்
ஏகாரம் காட்சி எடுத்த நீரும் குமனாக இருக்கும், குமனாக இருக்கும். நீர் தான் என்று விடப்படாது, எல்லாத்துக்கும் அழுதாக போகணும். சரியா பாருங்கள், ஏகார் வளர்ப்புடம் சொல்லி போட்டோம். ரெண்டாவது, நாங்கள் இவற்றை வளர்த்து ஒரு வழுக்கியில் அவற்றை நாங்கள் ஏற்றி நுணுக்கு காட்டியில் நாங்கள் அவதானிக்கிறது. வழுக்கியில் ஏற்றி அவதானிக்கிற பிறகு முதல் வழுக்கியில் அந்த நுண்ணங்கியை பதிக்க வேண்டும், பதிக்க வேண்டும். காட்டிலே உலர்த்தி சுடரினால் வெப்பப்படுத்தி அவற்றை பதிச்ச பிறகு அவற்றுக்கு நாங்கள் சாயமிடுகிறோம், சாயமிடுகிறோம். ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ளே சாயமிடப்பட வேண்டும். விட்ட பிறகு மேலதிக சாயம் கழுவப்பட்டு திரும்ப அவற்றை நாங்கள் நீரை அகற்றிவிட்டு நாங்கள் வழுக்கி கீழே பார்க்குறோம். என்றால் பாக்டீரியா நிறமற்றது, ஒளிநுக்கு காட்டினுடா தென்பட மாட்டாது, தென்பட மாட்டாது. அப்போ சாயமிட்டதன் பின்னர்தான் நாங்கள் இவற்றை அவதானிக்க வேண்டும். அப்போ சாயங்கள் என்னென்ன பயன்படுத்தின பாருங்கள், மெதிலின் நீளம், ஊதா பளிங்கு, சவ்ரனின் என்ற ஏதாவது ஒரு சாயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். பாருங்கள், சாயமுடலின் நோக்கம் கல வடிவங்கள், கல ஒழுங்கமைப்புகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளை நீங்கள் இலகுவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சந்தோஷமான ஒரு பிராக்டிக்கல், நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் செய்து பாருங்கோ, இலகுவான பிராக்டிக்கல். பிள்ளைகளே, இதுவரை நேரமும் நாங்கள் நுண்ணங்கிகளின் தன்மை, அதனுடைய இயல்புகள், எவ்வாறு வளர்ப்புடன் தயாரிக்கிறது என்பதை பற்றி எல்லாம் வடிவாக தெளிவாக பார்த்தோம். இனி நாங்கள் வரப்போகிற பாடத்திலே நாங்கள் நுண்ணங்கி, மனிதனுக்கு ஏற்படுத்துகின்ற நுண்ணங்கி நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதுவரை நேரமும் நாங்கள் 16 பாடவேளை முடித்திருக்கிறோம். இன்னும் 36 பாடவேளை இருக்குது. அதாவது ரெண்டாவது தேர்ச்சி மட்டம் 9.2 மட்டத்தை நாங்கள் இனிவரும் பாடத்தொகுப்பிலே நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதுவரை நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்து